எஸ்பிபி அவர்களோட நிறைய மேடை அனுபவங்கள் எனக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு அவர் மேடையில் இருக்கிற ஒரு வித்தியாசமான கோலத்தை இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ரொம்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு மாதிரி ஆவார். ஆனால் அவர் ரொம்ப ஜாலியாக தன்னுடைய கோபத்தை கூட அன்பாக நம் கொஞ்சம் வெளியே இந்த லைட்டை ஆஃப் பண்ணிருப்பாங்க, அவங்களெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கலான்னு நினச்சேன். இது இருந்தாலும் பரவாயில்ல. பாலு வந்து இவ்வளவு சந்தோஷமாக தான் அவங்கள்ட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவு ஹாப்பியாக இருந்த ஒரு ஃபங்க்ஷனாக நான் பார்த்ததே இல்லை. நிஜமா சார். மற்றெல்லாம் கடமைக்காக ஒரு விஷயத்துக்காக பண்ணுவோம், இது ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் என்பதால். இந்த கிரெடிட் வந்து வாசுக்கும் வாசுக்கு சம்மந்தப்பட்ட நண்பர்கள் சுப்ரா அவர்களும் ராஜசேகர் அவர்களும் அவங்க தொண்டர்கள் எல்லாருக்குமே சேரும். உங்கள் எல்லோருக்கும் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட். நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறேன், நிறைய மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து டிவி பேசும்போது அது ஒரு இனிமையா இருக்கு. வெரி நைஸ் பாலு, யூ ஆர் ஸ்பீக்கிங் இஸ் இங்கிலீஷ் இஸ் வெரி நைஸ். ஐ லைக் யுவர் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஆல். யுவர் யூ டோன்ட் ஸ்பீக் அதர் லாங்குவேஜஸ், தட் இஸ் தமிழ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். யூ நோ தமிழ் இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், பட் இது இங்கிலீஷ் இஸ் அ ஜெனரல் லாங்குவேஜ். தட் இஸ் ஓகே. ரைட். உண்மையிலேயே ஒரு இசைக்கலைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வாசிக்கிறதுக்கு. பாலுவுக்கு ஹார்மோனியம் நல்லா வாசிப்பார், ஃப்ளூட் வாசிப்பார். நல்லா இல்லை, ஓரளவுக்கு நல்லா, எதுவுமே நல்லா வராது. பாடுறது கூட இன்னும் கத்துட்டே இருக்கிறோம். சந்தோஷம். வாங்க அப்பப்போ நான் சொல்லித்தரேன். ஆனால் கத்துக்கிறதே இப்படி இருக்குதுன்னா இன்னும் கத்துக்கிட்டாருன்னா எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் அவரை மீட் பண்ணுறதுக்கு இல்லை. அதான் அவர்கிட்ட நான் வந்து டெய்லி லெசன்ஸ் எடுத்தாச்சுன்னா எந்த ஊருக்கு என்னால் போக முடியாமல் பண்ணிடுவார் அவர். அவர் கூட அவர் இல்லை, நான் எங்கேயும் போக முடியாமல் பண்ணிடுவார் அவர். என்னோட தொழில் அன்னைக்கு மங்களம் பாடிடலாம். ஓகே. அந்த குரு பக்தி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வர முடியும். நீங்கள் வந்து இந்த 40,000 பாடல்கள் பாடுறதுக்கு அவரும் ஒரு காரணம் இல்லை. நான் 40,000 பாடல் பாடல் ஒரு உலக கின்னஸ் ரெக்கார்ட். 36,000 பாட்டு பாட்டிருப்பேன், அவ்வளோதான். நான் உலக சாதனை இது மாதிரி ஒரு நாள் கிடைக்குமா, இனி திரும்ப வருமா? அந்த 80களில் நமது பத்மஸ்ரீ எஸ்பிபி கங்கமரன், நமது இசைஞானி இளையராஜா இந்த கை கோர்த்து மலேசிய வாசுதேவனோடு, அது நமக்கெல்லாம் பெருமை, நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெருமை. மலேசியாவின் பெயரை நிலநாட்டிய ஒரு அற்புதமான கலைஞர், பாடல் துறையில் பல சாதனைகளை படைத்திருக்கின்றார். வாங்காத விருதுகளா சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் மலேசிய கலைஞர்கள் ரசிகர்கள் அனைவரும், அதுவும் ஜாம்பவான்கள் இருக்கும் இந்த மேடையிலே உங்களுக்கு இந்த சிறப்பு என்று பொழுது எங்களுக்கும் மகிழ்ச்சி. அந்த சிறப்பு நீங்களும் அதை அனுபவிக்க வேண்டும். உங்கள் மனைவியும் அதை கண்கூடாக பார்த்து ரசிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளும் அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை அரும்பாடுபட்டு உண்மையிலேயே ரொம்ப சிரமப்பட்டு நமது யூனிசன் ராஜசேகரன் அவர்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை படைப்பதற்காக நமது சங்கமும் சுப்ராவும் இணைந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி இந்த நிகழ்ச்சி இன்று வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. உண்மையிலேயே யூனிசன் ராஜசேகரன், உண்மையிலேயே உங்களை பாராட்ட வேண்டும். மலேசியா கலை உலகம் நிச்சயம் உங்களை மறக்காது. மலேசிய கலைஞர்களை மதித்து அவர்களை மறக்காமல் இப்படி பெருமை செய்தீர்களே, இவ்வளவு பெரிய மாபெரும் மண்டபத்திலே. உண்மையிலேயே உங்களுக்கு நாங்களெல்லாம் தலை வணங்குகிறோம் என்று கூறிக்கொண்டு